மாத தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, இயேசுவை போல பற்றி எரியும் இதயமா என்கின்ற இந்த தொடரின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவின் திரு இதயம் இளையோரை நேசிக்கின்ற இதயம், இளையோரை தேடுகின்ற இதயம், இளையோருக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கின்ற இதயம். இளையோரை எப்படி இயேசு தேடுகிறார் என்பதை அறிந்து கொள்ள இறைவார்த்தைக்கு செய்யும் எடுப்போமா? மத்தேயு எழுதின செய்தி 19:16-17 மற்றும் 20-22 வரையுள்ள இறைவார்த்தைகள். ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இளையோர் நமது குடும்பத்தின் சொத்து, இளையோர் நமது பங்கின் சொத்து, இளையோர் மறை மாவட்டத்தின் சொத்து, இளையோர் திருவையின் சொத்து, இளையோர் தான் இந்த உலகின் சொத்து. உலக வரலாற்றிலே எல்லா செயல்பாடுகளிலும் முக்கிய அங்கம் வகிப்பவர்கள், எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கின்றவர்கள் இளைஞர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த இளைஞர்களை தான் இயேசுவின் திரு இருதயம் அதிகமாக விரும்புகின்றது, அதிகமாக தேடுகின்றது. இந்த இளையோரின் நிலை திருவு விளையத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, இந்த திரு இருதய பக்தி எப்படி நம் இளையோரை இறைவன் பக்கமாக கொண்டு வரும் என்கின்ற சிந்தனையிலே நாம் தியானிப்போம். திருப்பாடல் 119:9 ஒரு அழகான செய்தியை கண்முன்பாக வைக்கிறது. இளைஞர்கள் எப்படி மாசற்றவர்களாக வாழ்வது? அதுக்கு ரொம்ப அழகான பதில் சொல்றாங்க. தங்கள் வாழ்வை மாசற்றதாய், பலமானதாய், வெற்றிகரமானதாய் அமைத்து கொள்ள இளைஞரால் எப்படி இயலும்? திருப்பாடல் 119:9 சொல்கிறது, கட்டளைகளை கடைபிடிப்பதால். ஆண்டுடைய கட்டளைகள், ஆண்டுடைய நியமங்கள் வெகு அழகாய் தெளிவாய் உள்ளது. அதை நாம் கடைபிடித்தால் நம்முடைய பாதைக்கு விளக்காயும் வெளிச்சமாய் ஒரு இறை வார்த்தை, இறை கட்டளைகள் நம்மை நல்வழிப்படுத்தும் என்று அந்த பகுதி சொல்கிறது. திருப்பாடல் 25:7 நாம் வாசிப்போம். என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும், உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும், ஏனெனில் ஆண்டவரே நீர் நல்லவர். இளையோரின் இறை அனுபவம் திருவுளியம் முழுவதும், திருப்பாடல்கள் முழுவதும் விரிந்து கிடப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதே போல கடவுள் மிக இளமையான நாட்களில் சாலமோனை அரசராக அபிஷேகம் செய்கிறார். அந்த சாலமோன் ஆண்டவரிடம் என்ன வேண்டும் என்று கேட்கப்படும் போது 2 Kings 3:3 அழகாய் அவர் சொல்வார், பொன்னோ பொருளோ அல்லது விலையுயர்ந்த பொருட்களோ எனக்கு தேவையில்லை, ஆண்டவரே உம் மக்களுக்கு நியாயம் வழங்க, தீர்ப்பு வழங்க நல்ல ஞானத்தை தாரும் என்று கேட்கிறார். ஞானம் என்பது கடவுள் பற்றிய அச்சம் என்று நம்மளுக்கு மிக தெளிவாக தெரியும். சாலமோன் ஞானத்தை கேட்டதனால் ஞானத்தோடு வழங்கிய தீர்ப்புகளையும் விவரத்தில் பார்க்கிறோம். அப்ப ஞானத்தின் ஊற்றாக இறைவன் இளைஞர்களை நல்வழிப்படுத்த தம் ஞானத்தினாலுடைய ஆஸ்வதிக்கிறார் என்பதையும் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். தாவீதினுடைய அழைப்பு கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னா ஒரு நாட்டை வழிநடத்த ஒரு பெரிய அரசன், அனுபவம் வாய்ந்தவர் இல்ல, சிறு பிள்ளை, வாலிப பிள்ளை, வாலிப பிள்ளையை இறைவன் அழைக்கிறார், நம்புகிறார், ஒப்படைக்கின்றார். ஒரு மிகப்பெரிய வல்லமையுள்ள வழிகாட்டியாக, அரசனாக இறைவன் அவரை மாற்றுகின்றார். இளைஞர்களை எப்படி கடவுள் நம்பினார் என்பதற்கு அருமையான உதாரணம் அது. சில சமயத்தில் இளைஞர்கள் கண்மூடித்தனமாய் காட்டாற்று வெள்ளம் போல் கரைபுரண்டு ஓட நினைத்தால் அணை போட்டு அரவணைத்து அவளை நல்வழிப்படுத்தி வாழ்வுக்கும் வளமைக்கும் இட்டு செல்கின்றதற்கு புதிய ஏற்பாட்டில் பவுலடிகளார் அழகான சான்றாக இருக்கிறது. அவர் ஒரு இளைஞர், இளைஞர் தர்சு நகரத்தை சார்ந்தவர், கமாலியின் பாதத்தடியில் அமர்ந்து பாடங்கள் கற்றவர், மறைநூலை கரைத்து குடித்தவர், சட்டம் பற்றிய அறிவு அவருக்கு மிகுதியாக இருந்தது. சட்டத்தினால் மட்டும் மீட்பு என்கின்ற ஒரு மேன்மையான எண்ணத்தினாலே
கிறிஸ்துவை வதைக்கவும் ஒழிக்கவும் என்று மாற்றுப்பாதை தந்திருக்கிறார். ஆண்டவர் வாழ்க்கையை குறுக்கிடுகிறார். அவரை அழகான முறையிலே செப்பனிட்டு உலகெங்கும் நற்செய்தி அறிவிக்கின்ற உன்னதமான புறையினத்தாரின் திருத்தூதராக அவரை மாற்றுகிறார். இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான திருத்தூதர் என்றால் யோவான். திருத்தூதர்களிலேயே மிகவும் இளையவர், இயேசுவோடு அருகாமையில் இருக்கின்ற வாய்ப்பை பெற்றவர், ஆண்டவரை அருகாமையிலே பின்தொடர்கின்ற வாய்ப்பை பெற்றவர், இயேசுனுடைய அனுபவத்தை பெற்றவர். அதனால்தான் அந்த இளமை கால அவருடைய அனுபவங்கள் எல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியது, நற்செய்தியாக வடிக்க வைத்தது, அதே போலவே திருமணல்களாக வடிக்க வைத்தது. அவை எல்லாவற்றையும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக பொக்கிஷமாக அவரால் கொடுக்க முடிந்தது என்றால் அதற்கு காரணம் அவருடைய வாலிப கால இளமை கால இயேசுவுடனான நெருங்கிய அனுபவமும் வாழ்வியல் உடன் இருப்போம். அதுல இன்னொரு கருத்து கூட சொல்ல ஞாபகத்துக்கு வருது. முன்னாடி சொல்லியிருக்கலாம், தானியல் அழகான இளைஞன், அறிவு மிகுந்த இறைவன், ஞான மிகுந்த இறைவன், எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் பால் சார்ந்து வாழ்கிற ஒரு இளைஞன். சிங்கத்தின் குகையில் தூக்கி போட்டாலும் அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஜெயிக்கிற ஒரு இளைஞனை சந்திக்கிறோம். அதே போல தீட்சிகளில் சல்லப்பட்ட சித்ராக், மெசாக், ஹப்தனகோ என்கின்ற மூன்று இளைஞர்களை வீழி மிளகாய் படம் பிடித்து காட்டுகிறது. அதே போல மரக்கறி உணவு மட்டுமே உண்போம், அதனால் நாங்கள் மெலிந்தாலும் அரச வேலைக்கு தகுதி இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்கு ஒவ்வாத காரியங்களை செய்ய மாட்டோம் என்று அடம்பிடிக்கிற மூன்று இளைஞர்களை தானியல் புத்தகம் படம் பிடித்து காட்டுகிறது. அதே தானியல் புத்தகத்திலே இளமையின் காலத்தில் தன் கற்புக்காக மாசற்ற இரத்தத்தை சிந்தவும் தயாரிக்கிற சூசனாவை பற்றி அழகான காட்சியை சொல்கிறது. விபுளியம் இளைஞர்களை பற்றிய அழகான செய்திகளை, அவருடைய வலிமையான சாட்சியங்களை கண்முன்பாக வைத்து இளைய சமுதாயத்தை தட்டி எழுப்புகிறது. விவிலிய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றுமே புதிதானவை, அதே போலவே தனித்துவம் வாய்ந்தவை. ஒரு பக்கம் வாலிபர்கள், இன்னொரு பக்கம் வாலிப பெண்கள், அது யூதித்தாக இருக்கலாம், திருவிழித்தெல்லாம் காண்கின்ற பெண்களாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருமே தனித்துவமான முறையிலே இறைவன் அவர்களை அழைத்தார், வாலிப பிள்ளைகளை பயன்படுத்தினார், வாலிப பிள்ளைகளை நம்பினார், வாலிப பிள்ளைகளை இந்த காலகட்டத்திலும் சாட்சியாக நிலைநிறுத்துகிறார் என்பது உண்மையிலேயே நமக்கு எல்லாம் ஒரு மிகச்சிறந்த மாதிரி. இயேசுவின் வாழ்வில் கூட இளைஞர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட இடமும் தனிப்பட்ட அன்பும் இருந்ததை இன்றைய அழகான பகுதி சொல்கிறது. இன்றைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட பகுதி வந்து மத்தியடித நற்செய்தி வாசித்தோம். பெரிதொரு நற்செய்தியில் அழகா சொல்றது, இயேசு அவரை உற்று நோக்கி அன்பு கூர்ந்து என்ற அழகான ஒரு வாக்கியம் இருக்கும். ரொம்ப அழகான செய்தி, அந்த இளைஞனுடைய வாழ்வை பற்றிய செய்தியை, வாழ்வை பற்றிய ஞானத்தை, வாழ்வை பற்றிய வழியை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன்னு உற்று பார்த்து அன்பு கூர்ந்து உனக்கு ஒன்று குறைவாய் இருக்கிறது என்று சுட்டி காட்டி நல்வழிப்படுத்துகிற அந்த இயேசுவின் அன்பான இதயம் ஒரு அருமையான ஒரு இதயம். இந்த வாலிபனுடைய இன்டராக்ஷன் அப்படின்னா இயேசுவை தேடி வருகின்ற அவருடைய மனநிலை, இயேசுவிடம் கேள்வி கேட்கின்ற மனநிலை, இது எல்லாமே இந்த காலகட்டத்திற்கு நம்முடைய இளைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். பலரும் பல்வேறு விதமான பணிகளில் அவர்கள் இருந்திருக்கலாம். அவர் வந்து இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார், அப்படின்னா இயேசுனுடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார், அதனாலதான் வந்து இயேசுவை சந்திக்க வேண்டும், அவரிடத்திலே உறவாட வேண்டும், அவரிடமிருந்து எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்குள்ளாக இருந்தது. அதனாலதான் இயேசுவை தேடி வருகிறார், இயேசு கிட்ட வந்து இன்டராக்ட் பண்றாரு, உரையாடுகின்றார், கேள்வி கேட்கின்றார். இந்த காலகட்டத்திலே இளைஞர்களுக்கெல்லாம் இந்த இளைஞர் உண்மையிலேயே ஒரு சான்றாக இருக்கின்ற, அப்படின்னா கண்களை திறந்து பார்க்க, விசாலமான பார்வையோடு இருக்க, புதிதாக மனிதர்களோ அல்லது போதனைகளோ வருகின்ற வேலையிலே அவைகளுக்கு வந்து செவிமடுக்க, அவைகளை தேட, கிளாரிஃபை பண்ண நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள இவர் தூண்டுதலாக இருக்கின்றார். நம்ம வந்து தீத்து திருமடலிலே 2 அதிகாரத்திலே 6 இறைவாழ்த்திலே வாசிப்போம், இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராய் இருக்க அறிவுரை கூறு. ஒரு தோழமை உணர்வில, சகோதர உணர்வில திருவுவிளியம் இளைஞர்களை பார்க்கின்றது, இளைஞர்களோடு பயணிக்கின்றது, பயிற்றுவிக்கின்றது, வழி நடத்துவது நமக்கெல்லாம் ஒரு ஆறுதலான செய்தியாகவே பார்க்கிறேன். தொடக்கால திருச்சபையில் தீத்துவும் திமத்தியும் இளைஞர்கள், அதில் பவுலடிகள் அறிவுரையே சொல்வார், நீங்க இளையோராய் இருப்பதனால் எடுத்துக்காட்டான வாழ்வும் யாரும் உங்களுக்கு குறை சொல்லுக்கு ஆளாகாதபடி நீங்கள் வாழுங்கள் என்று முன்முதலாதாரணமான வாழ்க்கைக்கு அழைப்பு கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம்.
இயேசுவின் இதயம் இளைஞர்களை தேடிய ஒரு இதயம், இளைஞர்களை நேசித்த இதயம், இளைஞர்களுக்கு நல்வாழ்வும் நல்நெறியும் கற்றுத்தந்த இதயம் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவரே ஒரு இளைஞர், 33 வயது முதல் இளைஞர், 16, 19 25, 26 ஒரு 30 திருமணமாகாத ஒரு அற்புதமான இளைஞர். அவருடைய உள்ளம் வந்து யூத்ஃபுல்லாகவே இருந்துச்சு, அதே வந்து அழகான ஒரு படிப்பினையாக இருக்கும். சில சமயத்தில் இன்றைக்கு இளைஞர்களை பார்ப்போம், தன்னம்பிக்கை இழந்து தடுமாறி தத்தளித்து இறை நம்பிக்கையும் இல்லாமல் சில சமயத்தில் குழப்பவாதிகளாக தன்னிலையை மறந்தவர்களாக இருப்பாங்க. அந்த ஒரு 30 வயசுலேயே வந்து 60 வயசு முதுமை வந்து அவருடைய மனதிலும் வார்த்தையிலும் குடிகொண்டிருக்கிறதை பார்க்கிற ஒரு அவலத்தை பார்க்கிறோம். இயேசு பாருங்க, எல்லா இடத்துலும் பப்ளிங் வித் லைஃப், அப்படி பொங்கி வழியும் வாழ்வு, பேசுவதாக இருந்தாலும் செயல்படுவதாக இருந்தாலும் செயலூக்கம் பெற்று முன்னின்று உருவாடுவதாக இருந்தாலும் அந்த யூத்ஃபுல்னஸ் நம்ம பார்க்கிறோம். அதே ஒரு பெரிய கோடை தானே. அவருடைய வார்த்தைகளில் வந்து இளமை ததும்பியது, அவர் பயன்படுத்திய ஊமைகளில் வந்து இளமை ததும்பியது. அதே போலவே அவர் சென்ற இடங்களில் எல்லாம் எல்லாவற்றிலும் ஒரு உத்வேகம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு பரபரப்பு. எதிர்காலத்தை குறித்த நிகழ்வுகளோ அல்லது கவலையோ எதுவுமே இல்லாமல் நிகழ்காலத்தை கொண்டாடுகின்ற ஒரு செயல்பாட்டை அவரிடத்திலே நம்ம பார்க்க முடியும். இளைஞர்களுக்கு இன்னொரு அழகான குணம் வந்து புதியவற்றை நோக்கி நோக்கிய பார்வை. எதுலையும் கொஞ்சம் ஒரு புதுமை இருக்கணும், ஒரு நாவல்ட்டி இருக்கணும், ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும், ஒரு த்ரில் இருக்கணும் அப்படிம்பாங்க. இயேசுவே வந்து ஒரு மாற்று கலாச்சாரத்தை மக்களுக்கு நிறுத்தி இதுல புதுமையையும் புது வாழ்வையும் கொண்டு வந்து தருகிறார். அவர் சொல்லும்போது சின்ன சின்ன ஓமைகளில் கூட அவருடைய புதுமைய அந்த இளமையும் புதுமை பொங்கி வடிது. புதிய ரசம், புதிய சித்தைகள், ரொம்ப அழகான ஒரு, அப்ப இவர் இளமையாகவும் புதுமையாகவும் நிறைவாகவும் நம்ம வாழ்றதுக்கு அழைப்பு கொடுக்கிற ஒரு இயேசுவை வீழ்த்துல நம்ம சந்திக்கிறோம். இயற்கையை வந்து அற்புதமாக அவர் வந்து என்ஜாய் பண்ணுறாரு. வயல்வெளி மலர்களை பாருங்கள், காட்டு பறவைகளை பாருங்கள். அப்படின்னா நேச்சுரலாக இருக்கின்ற இடத்திலேயே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்வை செலவழிக்க கொண்டாட ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறார் இயேசு. அதே மாதிரி இயேசு இளைஞர்களுக்கு சவாலாகவும் இருக்கிறார். ஒரு 33 வயது இளைஞன் அமர்ந்து யோசித்து கொண்டே கயிறுகளினால் சாட்டை பின்னி அந்த ஆலயத்தை துப்புரப்படுத்துகிற ஒரு அழகான காட்சி, ஒரு இறைவாக்கு இளைஞரை நம்ம பண்பாக படம் பிடித்து காட்டுகிறது. யோவான் 2 அவர் உட்காந்து பொறுமையா சாட்டை பின்னி வந்து அடிச்சு துரத்துறாரு. அது அதுல இருந்து நிதானம் தவறாத ஒரு இளைஞருடைய இளமையை நம்ம அங்க பாக்குறோம். இது நாணை மாற்றன் பலகளை கவிழ்த்து போடுகிறார், ஆடு மாடுகளை விரட்டி விட்டார், புறாவிற் பொருளை பார்த்து இது இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனப்பக்குவத்தை வெளிப்படுத்துகிற அந்த இளமையின் முகத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசுனுடைய வாழ்க்கையில ஒரு அரசின்னத்தை பார்க்க முடிகின்றது. அப்படின்னா எதை குறித்து அவர் வந்து பயப்படல, ஏறுவது வந்து குள்ள நரி அப்படிங்கிறாரு, பரிசேயர்களே சதுசேயர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்கின்றார். நிறைய முறை கேள்வி கேட்டோம், ஏறுவது வந்து அப்படியே லூஸ்ல விடுறாரு, நீ என்ன கேள்வி கேட்கறது, நான் என்ன உனக்கு பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி அதை கண்டுக்காம விடுகின்றாரு. அதே போலவே அவரை அடிக்கும் போது கூட வந்து ஏன் என்னை அடிக்கிறாய் என்று கேட்கிறார். அதனால அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பயத்துக்கும் அவருக்கும் சம்மதமே இல்லை அப்படிங்கிற நிலையில இருக்கிறாரு. சரினா சரி, தவறு என்றால் தவறு. யாரை குறித்தோம், அதிகாரம் அல்லது வந்து அரசியல்வாதி அல்லது மத தலைவர்கள் ஏதாவது செய்து விடுவார்கள் என்கின்ற அச்சம் அறியாத ஒரு வாலிபராக இயேசு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு இளைஞரை தான் திருவை இளைஞர்களும்பாக கண்ணிறுத்துகிறது. ஒரு முதிர்ந்த வயதான தளர்ந்து போன ஒரு திருவை நமக்கு தேவையில்லை, இளமை ததும் ஒரு திருவை. அதனால்தான் புனித திருத்தந்த 2 ஜான்பால் அகில உலக இளைஞர் தினத்துல பார்த்து இளைஞரை பார்த்து சொன்னார், யூ ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் த சர்ச் அப்படின்னார். நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வந்துட்டு யூ ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் த பிரசன்ட் டே சர்ச்னு சொன்னார். இன்றைய திருச்சபையின் நம்பிக்கை நீங்கள், நாளைய திருச்சபையின் நம்பிக்கை நீங்கள் என்று திருத்தந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு இளைஞர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகிற ஒரு தன்மையை நம்ம பார்க்கிறோம். நீங்க யூ ஆர் த ஓப் டு த சர்ச் அப்படின்னு சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகின்றது. அப்படின்னா அதனுடைய கான்டெக்ட் என்ன அப்படின்னா, பெரிய கொண்டாட்டம், செலிப்ரேஷனு, திருத்தந்தி முன்பாக்க வந்து ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா நடக்குது. அதில் ஒரு வாலிபர்கள் இந்த கிட்டாரை வாசிக்கிறாரு, அங்கிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள்லாம் மெய் மறந்து போகின்றார்கள். எப்படி ஒரு கிட்டாரை வாசிக்கிறாரு, கைகளால் அல்ல அவருடைய கால்களினால்.
அப்பதான் அந்த வார்த்தையை படிக்க திருத்தந்தை பயன்படுத்துகிறார் இவர். கிவிங் ஓப் டு தி வேர்ல்ட் என்று சொல்லி இளைஞர்கள் தன்னுடைய பேராற்றலை பல்வேறு நிலைகளில் வெளிப்படுத்துகிறார்கள். எதுவும் அவர்களை தடைப்படுத்த முடியாது, எதுவும் அவர்களுக்கு வந்து தடையாக தடைக்கல்லாக இருக்க முடியாது, எல்லாவற்றையும் தாண்டி குதிக்க முடியும் என்பதற்கு இளைஞர்கள் மிகப்பெரிய சான்று என்பதை திருத்தந்தை அங்கு வலியுறுத்தி சொல்வதை பார்க்கிறோம். அதனாலதான் திரு அவை வந்து இளைஞர்களை பல் வகையிலும் நெறிப்படுத்துகிறது, வழிபடுத்துகிறது, வாழ்வுக்கு இட்டு செல்கிறது. யூத் கமிஷன்ஸ், யூத் அனிமேஷன், YSM, YCS, பல்வேறு அமைப்புகள் திருவையில் இருக்குது. இவைகளில் நம்ம ஆர்வமோடு பங்கேற்கணும். அதான் வந்து சொல்லுவாங்க, திருப்பாடல் ஒன்றில் சொல்லிருக்குது, தீயோரின் கூட்டத்தில் அமராதவன், பாவிகளின் மன்றத்தில் இடம்பெறாதவன் என்றெல்லாம் வந்து இருப்பது. இன்றைக்கு நம்ம யாராக இருக்கிறோம், யாரோடு இருக்கிறோமோ அவங்களாம் நம்ம மாறுறோம். நம்முடைய கொள்கை, நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய எண்ணங்கள், இவைகளெல்லாம் யாரோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்து அமைக்கிறது. இளைஞர்கள் மிக பொறுப்போடு ஆண்டவரோடு இருந்தார்கள் என்றால் வழியையும் வாழ்வையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. இந்த இளையோர்களுடைய நிலையை பார்த்தோம் என்றால், ஒரு பக்கம் பெரும்பான்மையான இளையோர் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான வாலிப பிள்ளைகள் வீக்கெண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பப்பு, பார், பார், குடி, கூத்து, கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரிசோர்ஸ், ஆற்றல் வாய்ந்த இளைஞர்கள் பாதை தவறி போய்கொண்டிருக்கின்ற நிதர்சன உண்மை இன்று நிஜமாக இருக்கின்றது. பெற்றோர்களுடைய கண்ட்ரோல்ல வந்து இளைஞர்கள் கிடையாது. பெற்றோர்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன செய்கின்றார்கள் என்பது அவர்கள் அறியாத ஒன்றாக இருக்கின்றது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வந்து அச்சத்துக்குரியதாகவும் பயத்துக்குரியதாகவும் இருக்கின்றது. ஈட், ட்ரிங்க், மேக் மெரி, அனுபவி ராஜா அனுபவி என்கின்ற கொள்கையை தான் அவர்கள் பின்பற்றுகின்றார்கள் என்பதும் நம்ம கண்கூடாக பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக தான் இருக்கின்றது. திருச்சபையின் திருத்தந்தையர்கள் ஒரு அழகான வாழ்வியல் கோட்பாட்டை இளைஞர்கள் முன்பாக வைக்கிறார்கள். ஏனென்றால் நுகர்வு கலாச்சாரத்தினுடைய முதல் பழிய இளைஞர்கள் தான். சம்பாதிக்கணும், செலவழிக்கணும், கொண்டாடணும் என்கின்ற அந்த வாழ்வியல் சித்தாந்தம் அவளுக்குள்ளாக பெருகி வருகிறதை பார்க்குறோம். அந்த இடத்துல தான் திருத்தந்தையர்கள் சொல்கிறாங்க, தற்காலிகமான இன்பம் நிலையான இன்பம், இதை பகுதிப்படுத்தி பார்க்கணும். அதேமாதிரி ஒழுக்கம் சார்ந்த இன்பம் அல்லது ஒழுக்கம் இல்லாத ஒரு இன்ப நிலை, அது வந்து ஒழுக்க கேடு என்றுதான் பிரித்து வைக்க வேண்டும். அதை புரிந்து கொள்கிற மனப்பான்மை இளைஞர்களுக்கு வந்தால் அவருடைய வாழ்வு சீர்படும். பெரும்பான்மையான இளையோரின் நிலை இப்படி இருந்தாலும் கூட மிக குறைந்த சதவீத இளைஞர்கள் நம்பிக்கையை தருகின்றார்கள். குறிப்பாக ஜீசஸ் யூத், இன்னும் பல இளைஞர்கள் பல்வேறு தருணங்களில் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வா இயேசுவை பற்றி கொண்டு அப்படியே ஆக்ரோஷமான நிலையில இயேசு அன்பை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற இளைஞர்களும் இருக்கதான் செய்கின்றார்கள். வெட்டிட்டு வா அப்படின்னா கட்டி கொண்டு வருகின்ற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஒரு இயற்கையினுடைய சீற்றம் வருகின்றது, ஒரு ஆபத்து வருகின்றது, யாரா முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா வந்து இளையோர்கள் வரிந்து கொட்டி கொண்டே நிற்கின்றார்கள். தங்களுடைய உயிரை பணையும் வைத்தும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய இயேசுனுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்க தயாராக இருக்கின்ற இளைஞர்களும் இருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்துல மீடியாவை வந்து முழுக்க முழுக்க நச்செய்தி அறிவிப்பிற்காக ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக பயன்படுத்துகின்ற வாலிப பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். எனக்கு வந்து எங்க வியாணி குடும்பத்தில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளை துரத்திட்டே இருக்கும், எதையாவது செய்யணும், இளைஞர்களை ஈர்க்கின்றபடி, இளைஞர்களுக்கு கடவுள் அனுபவத்தை கொடுக்கின்றபடி, இளைஞர்களை வந்து ஆக்குப்பை பண்றபடி, அவருடைய திறமைகளை டேலண்ட்ஸை பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தர் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கும், அதுக்காக பிளான் பண்ணிட்டே இருக்கும். இளைஞர்கள் என்றாலே பொறுப்பற்றவர்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தை பரவலாக மக்கள் கொண்டிருக்கிறார்கள். சின்ன பசங்கள் என்ன தெரியும் என்கின்ற, ஆனால் மிகப்பெரிய புரட்சிகளை உருவாக்கியது இளைஞர்கள் தான். அது சீனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், பிரெஞ்சு புரட்சியாக இருக்கட்டும், ஜார் புரட்சியாக ரஷ்யாவாக இருக்கட்டும், இளைஞர்களின் பங்கை குறைத்து மதிப்பிட முடியாது. நல்ல கல்வி அறிவும் தெளிந்த சிந்தனையும் கொண்ட இளைஞர்கள் அழகான மாற்றங்களை சமூகத்தில் கொண்டு வர முடியும் என்பதற்கு கடந்த கால வரலாறு சான்றாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களை பயிற்றுவிக்க வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும் அரசியல் அறிவு, அரசியல் தெளிவு, அரசியல் புரிதல், இவைகள் எல்லாம் நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசு அழகாய் அவர்கள் கற்றுக் கொடுத்தார், சீடர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார், தனிமையில் விளக்கி சொன்னார், தனிப்பட்ட அக்கறையோடு அவர்களுக்கு போதித்தார் சீடர்களுக்கு. அந்த போல ஒரு தனிப்பட்ட முறையில இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தரக்கூடிய தேவையில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு சில வாலிப பிள்ளைகள் மெழுகு திரிகளாக இருப்பதையும் என்னால் பார்க்க முடிகின்றது. விசுவாசம் பட்டிருக்கின்ற ஒரு சின்ன கிராமம்,
அந்த கிராமத்தில் ஒரு சில வாலிப பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்து விட்டு, தொலைத்துனா வந்து தங்களுக்காக அல்ல அடுத்தவர்களுக்காக, தன்னுடைய தம்பி தங்கைகளை படிக்க வைப்பதற்காக இந்த பிள்ளைகள் நகர்ப்புறங்களுக்கு சென்று வேலை செய்து சம்பாதித்து அவர்களை படிக்க வைத்து உயர்த்துகின்ற நிலையை நான் பார்த்திருக்கிறேன். பொறுப்புள்ள இளைஞர்கள். அதே போலவே இயற்கையின் சீட்டு நடந்த தருணங்கள் எல்லாம் ஒரு 10-15 இளைஞர்கள் என்னுடன் வந்தார்கள். இங்கு கோட்டபுரம் கேரளாவிற்கு ஒரு லாரி லோடு முழுவதுமாக அங்க தேவைப்பட்டது வந்து உணவுப் பொருட்களும் முக்கியமாக காய்கறிகளும். இங்கிருந்து வந்து எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு அங்கிருந்த வீடுகளில் எல்லாம் அப்படின்னா தண்ணி போய் குப்பையாகி பயன்படுத்த முடியாத இருந்த சூழல்ல இந்த பிள்ளைகள் களத்துல இறங்கி பணி செய்து தங்களுடைய இயேசுவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். இன்னும் ஒரு அழகான செய்தி, இளைஞர்களும் அரசியலும் பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் ஆஃப் த யூத் மிக மிக முக்கியம். அமர்த்தியாசன் சொல்லும்போது சொல்லுவார், இளைஞர்கள் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் தகுந்த இடத்தில் தகுந்த விதத்தில் பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்வார். இன்றைக்கு யார் யாரோ தேர்ந்தெடுக்கப்பட்டு யார் யாரோ பதவிக்கு வந்து என்ன வேணாலும் செய்கிற ஒரு அவல நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏன்? காரணம், படித்த தகுதி வாய்ந்த தெளிவான அரசியல் ஞானம் உள்ள இளைஞர்களை நாம் உருவாக்கவில்லை என்பதுதான் அர்த்தமாகும். இளம் திருச்சபை என்று சொல்கிறோம், வாழும் திருச்சபை என்று சொல்கிறோம். அரசியல் பற்றிய ஒரு தெளிவான புரிதலை தெரிதலை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க இயேசு வாழ்ந்தது போல நாம் வாழ வைக்க அழைக்கப்படுகிறோம். அரசியல் மாற்றத்திற்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அடித்தளமாக இருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதுல வந்து அரசியல் கட்சிகள் மிக கவனமாக இருக்கின்றன. நீங்க பாருங்க, எந்த ஒரு கட்சியை எடுத்தாலும் அவருடைய கல்லூரிகள் எல்லாம் அவர்கள் ஆரம்பித்து வைத்துதான் பயிற்றுவிக்கின்றார்கள். அவங்களுடைய அடுத்த கட்ட பணியாளர்கள் வேணும், உறுப்பினர்கள் வேணும் அப்படின்னா எங்க வேணும்? கல்லூரியில் ஆரம்பிக்கின்றார்கள். ஜல்லிக்கட்டு புரட்சி மிகப்பெரிய சாட்சி. இளைஞர்கள் நினைத்தால் சமூக மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை மிக எளிதாக கொண்டு வர முடியும் என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். இப்ப என்ன பிரச்சனை? அரசியல் கட்சிகளோ அல்லது இருக்கின்ற அரசியல் சூழலோ இளைஞர்கள் அரசியலுக்குள் வராதவாறு பார்த்துக் கொள்வதில் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள். அவங்களுடைய வாழ்வாதாரமே பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. மேற்படிப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது, வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது, வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கின்றது, எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எப்பயும் அவங்கள வந்து அப்படியே நெருப்புக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருப்பது போல் வைத்து இருக்கிறார்கள். இந்த தருணத்துலதான் திருவை முக்கியமாக பங்காற்ற வேண்டிய நிலையில் இருக்கின்றன. நம்முடைய இளைஞர் இயக்கங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும், பலப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். நீங்க சொன்னது போல அவருடைய ஆளுமை கட்டமைக்கப்பட வேண்டும், அவருடைய ஆன்மீகமும் அவருடைய அரசியல் அறிவும் பங்கேற்பும் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். அதே போல இயேசுடைய திவ்யதை இன்னொரு அழகான ஒரு காட்சியை நாம் காண்கிறோம். வழிதவறிய ஆடை தேடி அணைக்கிற ஒரு ஆளாக இருக்கிறார். இளைய மகன் தவறுவான், தவறடைப்பான், தூர போவான், சொத்தை அழிப்பான், குடியிலும் கூத்திலும் தன்னை இழப்பான். இதெல்லாம் அழகா படம் பிடிச்சு காமிக்கிறார். திரும்பி வரும்போது ஏற்றுக்கொள்கிற ஒரு தந்தையை இயேசு படம் பிடித்து காட்டி இளைஞர்கள் தவறும் போது எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல மனநிலையை அந்த இயேசுவின் இதயம் நம்ம சுட்டி காட்டுகிறது, காட்டி கொடுக்கிறது. அதுல குறிப்பா இன்றைய இளைஞர்கள் புகையில, போதையில, குடிப்பழக்கத்துல தங்களை அழித்துக் கொள்கிற அவலத்தில் இருக்கும்போது அவர்கள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதை திருத்த முடியாது, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்று கை கழுவி விடுகிற நிறைய முதியவர்களை நாம் பார்க்கிறோம், பெரியவர்களை பார்க்கிறோம். இல்ல, நம்பிக்கை இழக்காமல் அவர்கள் வருவதற்காக, அவருடைய வாழும் வழியை அவர்கள் கற்பிப்பதற்காக உடனிருந்து பயணிக்க வேண்டும், உடனிருந்து பயணிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம வந்து இளைஞர்கள் தவறே செய்யாத இளைஞர்களே புனித சமூகத்தில் நம்ம வாழல, தவறுதலும் உள்ள ஒரு சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அவள் தட்டு தடுமாறி கீழே விழும்போது தூக்கி விடவும், எழும்பி நிற்கவும், நம்பிக்கை ஊட்டவும் அநேக அமைப்புகள், அநேக உள்ளங்கள் முன்வர வேண்டும் என்பதை தாழ்மையான வேண்டுகோள். இயேசுவின் திரு இதயம் இளையோரை தேடுகின்ற இதயம், இளையோரை நேசிக்கின்ற இதயம், இளையோரை உருவாக்குகின்ற இதயம், இளையோரை நம்புகின்ற இதயம், நம்பி பணியை ஒப்படைக்கின்ற இதயம். இந்த இளையோர் மட்டில் நமக்கு இருக்கின்ற கடமையை உணர்ந்து இளையோரோடு பயணிக்க ஒரு சின்ன ஆன்ம சோதனை செய்வோமா? என் அன்றாட குடும்ப வாழ்வில் இளைஞர்களை இருக்கின்ற நிலையோடு ஏற்றுக்கொள்ளும் நல்ல மனம் எனக்குள்ளாக இருக்கிறதா? இளைஞனும் இளம் பெண்ணுமான நான் இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து அருள் வாழ்வு வாழ தயாராக இருக்கிறேனா, அல்லது அகிலமே போதும் என்று அலைக்கழிக்கப்பட்டு இருக்கிறேனா? இளையோரை தேடும் இயேசுவின் திருஇருதய பணியிலே நாம் இணைந்து கொள்ள, இளையோரை இயேசுவின் திருஇருதயத்துக்கு கொண்டு வர அருள் வேண்டி ஜெபிப்போமா? ஆண்டவரே,
எங்கள் இளைய சமுதாயத்தை உன் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அணைகிடந்த அன்பு பொங்கி வழியும் அந்த இதயத்தின் ஊற்றுகளில் இருந்து நாங்கள் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி எங்களுடைய வாழ்வை உமது இதயத்திற்கு ஏற்ற இதய வாழ்வாக மாற்றிக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். பல சமயங்களில் இளைஞர்களை புரிந்து கொள்ளவும் நெறிப்படுத்தவும் அவருடைய ஆளுமையை கட்டமைக்கவும் எங்களான உதவிகளை செய்ய எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, இளைஞர்கள் முது கட்டளை கடைபிடிப்பதன் மூலம், முது பக்தியை அனுசரிப்பதன் மூலம், அன்பு வாழ்வு வாழ்வதன் மூலம், அருள் நிறைந்த பொருள் நிறைந்த வாழ்வு வாழ்வதன் மூலம் ஒரு உன்னதமான ஆசை கலந்த வாழ்வை தங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்வார்களாக. அவருடைய இதயம் என்றும் முது இதயம் போல் இருக்க அவருடைய ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பு உறவுகளே, இயேசுவை போல பற்றியறியும் இதயமாய் இளையோரை நேசித்து இளையோரின் உடன் பயணித்து இறைவனை மகிமைப்படுத்த மீண்டும் இந்த தொடரின் மூலமாக உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறோம். இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.